ஃபிலிமி ஃபோக்கஸ் நேர்கள் அனைவருக்கும் என்னுடன் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான தகவல் கேட்கறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1001 2010 வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அந்த வகையில் ரிலீஸ் ஆனது கூட ஓகே, ஆனால் அந்த படத்துக்கான பட்ஜெட் 32 கோடி அப்படின்ற மாதிரி விக்கிபீடியாவில் அதை வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை 10 வருஷம் கழிச்சு நிறைய பேர் இந்த படத்தை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க, என்ன மாதிரி ஒரு நான் ஒரு படம் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி. இந்த படத்தோட ஆக்சுவல் பட்ஜெட்டை வந்து அந்த படம் வந்து இது பண்ணல அப்படின்ற மாதிரி இதுல சொல்லியிருந்தாங்க. சோ அதை கேட்கும் போது எல்லாருக்கும் என்ன தோணுச்சு அப்படின்னா, சோ இந்த படம் அந்த அளவுக்கு வந்து பட்ஜெட் எடுக்கலப்பா, இது ஃபெயிலியர்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாலுமே, ஆனா இப்போ 10 இயர்ஸ் கழிச்சு செல்வராகவன் என்ன சொல்லியிருக்காரு அவரோட ட்விட்டர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த படத்தை வந்து நாங்க 32 கோடிக்கு எடுக்கல, 18 கோடி தான் ஆக்சுவல் பட்ஜெட்டு, ஆனா நாங்களுக்கு ஒரு ஹைப்புக்காக 32 கோடி அப்படி சொன்னா வந்து பெரிய அளவுல வரும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா இது எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனம் இல்லை, இந்த மாதிரி ஒரு பொய் சொன்னதுனால நல்லா வந்து ஆல்ரெடி அது 18 கோடி அது வந்து எடுத்துருச்சு, ஆனாலுமே நாங்க வந்து சொன்ன அந்த ஒரு பொய்யால தேவையில்லாத ஒரு அவப்பேர் வந்து அந்த படத்துக்கு கிடைச்சிருக்குன்றது மட்டும் இல்லாம, எங்களுக்கு பொய் சொல்லவே தெரியல, அதை முதல்ல கத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி என்ன விஷயங்களா இருந்தாலும் உண்மையை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இப்ப ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டுக்கு இப்போ நிறைய பேர் வந்து பரபரப்பாக வந்து என்ன இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைப் கொடுத்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபிலிமி ஃபோக்கஸ் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்.